Hi friends, vanga inaiki nama Tamil cooking kitchen la Diwali special Mysore Pak dhaan paaka porom. Idu vandu beginners kuda try pannunga, romba easy aavum super aavum senju mudichiralam. Andalavukku tasty aavum irukkuunga idu. Idu vandu konjam hard aana bakery style Mysore Pakunga. Idu vida nei Mysore Pak nama channel la irukku. Andha video oda link vandu description box la kudukuren. Adhiyum neenga poi try panni paarenga, romba super ah irukum. இது பாருங்க எவ்வளோ ஹார்டாகவும் இருக்குது, ஆனால் அதே சமயம் நமக்கு வாயில் கடிபடுற மாதிரி சாஃப்டாகவும் இருக்குங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது செய்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரே எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக இருக்க மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கூட உங்களுக்கு உள்ளார ப்ரௌன் கலராக வரும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம நெய் தடவி எடுத்துக்கலாம். ஏன்னா மைசூர் பாக் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் உடனே கொட்டணும், அதனால் இப்போவே நம்ம நெய் தடவி இதை ஒரு ஓரமாக வச்சுடுங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் இந்த மாதிரி கிண்ணத்தில் 2 கிண்ணம் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன். கடலை மாவை நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. நல்ல நயமான கடலை மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா பொருளும் அளக்கணும். நான் அதே கிண்ணத்தில் 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து கொஞ்சம் உருக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து சூடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா உருக்கி இருந்தால் மட்டும்தான் நம்ம அளவு கரெக்டாக கிண்ணத்தில் எடுக்க முடியும். அதுக்காக தான் இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. கடலை மாவும் நெய்யும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகணும். பாருங்கள் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் அதே அளவுக்கு, அதாவது நம்ம எந்த கிண்ணத்தில் அளந்தோமோ அந்த அளவுக்கு 1 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது வாசனை இல்லாத ரீஃபண்ட் ஆயில் தாங்க. இதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் இன்னொரு அடுப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் 1/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் ஊற்றிக்கலாம், ஏன்னா இது மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ கடலை மாவு, அதே கப்பில் தான் எல்லா பொருட்களும் அளந்துக்கணும். இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வருது பாருங்கள். இது இன்னும் 1-2 நிமிஷம் விடுங்க. இப்போ கொஞ்சமாக பாகுபதம் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி மெலிசான கம்பி பதம் வந்து உடனே உடையிற மாதிரி இருக்கணும். இது வந்து ரொம்ப முத்துன, அதாவது மொத்தமான கம்பி பதம் வர அளவுக்கு விட்டுறாதீங்க. இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த கடலை மாவை இதில் சேர்த்துக்கோங்க. இதை கைவிடாமல் கிளறணும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு சீக்கிரமாக செஞ்சீங்க அப்படின்னா கடலை மாவு வாசம் வந்துடும். அதனால் இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருங்க. இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கடலை மாவு வாசம் இல்லாமல் இருக்கும். பாருங்கள் ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு அடுப்பில் லோ ஃப்ளேமில் எண்ணெய் வச்சுருந்தோம்ல, அந்த சூடான எண்ணெயை 1 கரண்டி அளவுக்கு எடுத்து இதில் மேலே ஊற்றி விட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ அந்த எண்ணெயெல்லாம் இது அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறுங்க. கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் திருப்பி 1 கரண்டி எண்ணெயை இது மாதிரி ஊற்றி விடுங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு நல்லா சூடான எண்ணெயை இது மாதிரி ஊற்றி கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள் எவ்வளோ நுரைச்சி நல்லா பொதப்பொதன்னு வருது பாருங்கள். உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் ஃப்ளஃபியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், நம்ம நெய் தடவி வச்சுருந்த இந்த ட்ரேக்கு ஊற்றி வச்சுடுங்க. இது வந்து மேலே தேய்க்கலாம் கூடாது, அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் ஓட்ட ஓட்டையாக வரும். 1-5 நிமிஷம் 1-10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உடனே கட் பண்ணக்கூடாது, அதாவது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும். ரொம்ப ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா ஹார்டாயிரும், கட் பண்ண முடியாது. அதனால் 1-5 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே 1-2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறி வரணும் பாருங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் நம்ம 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம்.
பாருங்கள் இப்போ நான் ஒன்றே ஒன்று எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக உடைக்கவும் வரும். பாருங்கள் உள்ளார நல்லா பபிள்ஸ் பபிள்ஸாக தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்கள் அமுக்காமல் இருந்தால் தான் இந்த மாதிரி தெரியும். இது டேஸ்டியாகவும் நமக்கு வாயில் கடிக்கும்போது சாஃப்டாகவும் இருக்குங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வாயில் கடிச்சினிங்கன்னா நல்ல சாஃப்டாக தெரியும். அவ்வளோ டேஸ்டியாகவும் அருமையாகவும் இருக்கும். இந்த தீபாவளிக்கு இதை ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.